நீதிமொழிகள் அதிகாரம் 8. ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழி அருகே உள்ள மேடைகளிலும் நார்சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர்வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன். என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். பேதைகளே, விவேகம் அடையுங்கள். மூடர்களே, புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன். என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். என் வாய் சத்தியத்தை விளம்பும். ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவறுப்பானது. என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள். அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. அவைகள் எல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும், ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாயிருக்கும். வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும், பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. ஞானமாகிய நான் விவேகத்தோடே வாசம் பண்ணி நல்யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள். நானே புத்தி, வல்லமை என்னுடையது. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னை தங்கத்தையே பார்க்கிலும் என் பலன் நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். கர்த்தர் தமது கிளுக்கு முன் பூர்வம் முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு, குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும், சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாந்த படிக்க அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும், நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி, அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். அதனால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள். அதை விட்டு விலகாதிருங்கள். என் வாசற்படியில் நித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது.